நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தமிழிசை எஃப்எம். உங்களோடு பேசிக் கொண்டிருப்பவர் உங்கள் அன்பின் முனைவர் ரத்னமாலா புரூஸ். தமிழிசை எஃப்எம்மில் இனி நீங்கள் கேட்கலாம் ஆலய தரிசனம். இன்றைய ஆலய தரிசனத்தில் கல்யாண வரம் தரும் இஞ்சி மேடு ஸ்ரீ கல்யாண லட்சுமி நரசிம்மரை தரிசிக்க இருக்கின்றோம். வேத பொருளாகவும் வேள்விகளின் பலனாகவும் நாயகனாகவும் விளங்குபவர் ஸ்ரீமன் நாராயணன். இந்த மண்ணுலகம் செழிக்கவும் அதில் உலவும் சகல ஜீவராசிகளும் அச்சமின்றி சௌபாகியங்களுடன் இன்புற்று வாழவும் உருவானவை யஜ்ஞங்கள் ஆகிய புனித வேள்விகள். இந்த வேள்விகள் தங்கு தடையின்றி நடைபெறவும் சகல தலங்களிலும் பரிபூரணமாக வேள்விகள் நிகழும் வகையில் வேள்வி முறைகள் கற்றுக் கொடுக்கப்படவும் மண்ணுலகில் உருவானது ஒரு புனித தலம். அதுவே இஞ்சிமேடு என்று தற்போது அழைக்கப்படும் யக்ஞ வேதிகை திருத்தலம். இங்கு பெருமாளே வேதியராக முன்னின்று முதல் யக்ஞத்தை நடத்தி கொடுத்தார் என்பதால் இங்குள்ள பெருமாள் அருள்மிகு யக்ஞ நாராயணர் என்றே அழைக்கப்பட்டார். யக்ஞ இரட்சகனான ஸ்ரீராமன் அருள் வழங்க அவர் கரத்தில் உள்ள ஸ்ரீராமபாணத்தில் ஸ்ரீ நரசிம்மம் எழுந்தருளும் அபூர்வ க்ஷேத்திரம் இது. மேலும் நரசிம்மர் இங்கே ஸ்ரீ கல்யாண லட்சுமி நரசிம்மராக அருள் பாலிப்பதால் திருமண தடை நீங்கும் தலமாகவும் திகழ்கிறது இஞ்சிமேடு. எக்காலமும் வேத முழக்கங்கள் ஒலித்துக் கொண்டிருந்த திருத்தலம் இது என்பதால் யாகமேடு என்று வணங்கப்பட்டதாம் இந்த புண்ணிய க்ஷேத்திரம். தற்போது இஞ்சிமேடு என்று பெயர் பெற்று திகழ்கின்றது. இந்த திருத்தலத்திலே பக்தவத்சலனாக தீனதயாளனாக எழுந்தருளி அடியார்களின் குறைகள் அனைத்தையும் தீர்த்து வைத்து அனுகிரகம் செய்து கொண்டிருக்கிறார் வரதராஜ பெருமாள் எனும் திருமகள் திருவுடையார். பெருந்தேவி தாயார் சமேதராக அருள் பாலிக்கும் இந்த வரதர் அன்பே வடிவான கோலத்தில் இங்கு காட்சி தருகிறாராம். நலிவுற்ற மண்ணுலகம் மீண்டு வாழ மாதவன் அருளால் பேறு பெற்ற நித்திய அக்னிஹோத்திரிகள் பலரும் இங்கு அவதாரம் செய்திருக்கின்றார்கள். அவர்களில் ஸ்ரீமத் அகோபில மடத்தின் 34வது பட்டம் ஸ்ரீ சடகோப ராமானுஜ யதீந்திர மகாதேசிகன், 42வது பட்டம் ஸ்ரீரங்க சடகோப யதீந்திர மகாதேசிகன் ஆகியோர் குறிப்பிடத்தக்கவர்கள். இந்த மகான்களின் அவதாரம் நிகழ்ந்ததால் மேலும் புனிதம் பெற்று திகழ்கிறது இஞ்சிமேடு திருத்தலம். இந்த புண்ணிய பூமியின் பெருமையை உலகறியச் செய்ய திருவுளம் கொண்ட ஸ்ரீராமபிரான் சீதா லக்ஷ்மண சமேதராக இங்கு சேவை சாதிக்கிறார். இங்குள்ள ஸ்ரீராமனின் மூல விக்கிரகம் ஸ்ரீ பரத்வாஜ முனிவரின் திருக்கரங்களால் பிரதிஷ்டை செய்யப்பட்டது என்று சொல்லப்படுகின்றது. ரகுவம்ச மன்னர்கள் தங்கள் குலதெய்வமான ரங்கநாத பெருமாளை வேள்விகளால் ஆராதித்தது போல ராமருக்கு பின்வந்த ரகுவம்ச குலத்தினர் இத்தலத்தில் சேவை சாதிக்கும் ஸ்ரீராமபிரானை ஆராதித்து போற்றினார்களாம். இங்கே ஸ்ரீராமபிரான் தன் திருக்கரத்தில் ஏந்தியிருக்கும் வில்லின் மேற்புறத்தில் ஸ்ரீ நரசிம்மமூர்த்தி எழுந்தருளியிருப்பது வேறெங்கும் காண்பதற்கரிய தரிசனமாகும். ஸ்ரீராமபிரானின் திருச்சந்நிதியில் சிறிய திருவடியாம் அஞ்சனை மைந்தன் அஞ்சலி ஹஸ்தத்தில் ஸ்ரீராமனை தொழுதவாறு எழுந்தருளியுள்ளார். திருக்கோயிலில் தனிச்சந்நிதியில் அருள்கிறார் ஸ்ரீ பெருந்தேவி தாயார். திருமணத் தடை மற்றும் மகப்பேறு வேண்டும் அன்பர்கள் இந்த திருக்கோயிலுக்கு வருகை தந்து பெருந்தேவி தாயாருக்கு மஞ்சள் மாலை சாற்றுவதாக வேண்டிக் கொள்கின்றனர். தொடர்ந்து வீட்டில் தாயாரை நினைத்து மனமுருக வேண்டி நாளுக்கொன்று என மஞ்சளை எடுத்து பூஜை அறையில் வைக்கிறார்கள். இந்த வழிபாடு ஆரம்பித்து 48 நாட்களுக்குள் நிச்சயமாக அவர்களுடைய வேண்டுதல்கள் நிறைவேறுவதாக சத்திய சாட்சியமும் கூறுகிறார்கள். வேண்டுதல் நிறைவேறியதும் மஞ்சளை மாலையாக தொடுத்து வந்து தாயாருக்கு மாலையாக சமர்ப்பிக்கின்றனர். இப்படி தினம்தோறும் தாயாரின் சந்நிதியில் குவியும் மஞ்சள் மாலைகளே அன்னையின் கருணை திறனுக்கு சாட்சி. இஞ்சிமேடு புராதன காலத்தில் ஸ்ரீ நரசிங்கபுரம் என்றே பூஜிக்கப்பட்டுள்ளது. இதன் காரணமாகவே இத்திருத்தலத்தில் ஸ்ரீ நரசிம்மர் ஸ்ரீ கல்யாணலட்சுமி நரசிம்மராக பேரழகுடனும் பெரும் மாற்றலுடனும் எழுந்தருளியுள்ளார். ஸ்ரீ லட்சுமி நரசிம்மரின் சந்நிதியில் தன் தந்தை ரண்யகசிபுவுக்கும் நற்கதி அளிக்க வேண்டும் என்று பிரகலாதன் பெருமாளை தொழுதவாறு எழுந்தருளியிருப்பது அற்புதமான திருக்காட்சி. வேத நாயகனாகவும் யாக தேவனாகவும் விளங்கும் ஸ்ரீ நரசிம்மரின் திருவடியில் ஸ்ரீ கருடன் எழுந்தருளியுள்ளார். ஸ்ரீ கல்யாண லட்சுமி நரசிம்மருக்கு மாதந்தோறும் சுவாதி நட்சத்திர திருநாளன்று ஸ்ரீ சுவாதி மகாஹோமம் மிகச் சிறப்பாக நடைபெறுகிறது. அன்றைய தினம் ஸ்ரீ கல்யாண நரசிம்மருக்கு திருமஞ்சனமும் விசேஷ ஆராதனைகளும் நடைபெறுகின்றன. வெள்ளி கவசம் தரித்து பூக்குவியல்கள் மத்தியில் சிறப்பு அலங்காரத்தில் கோடி சூரிய பிரகாசனாக காட்சி தரும் ஸ்ரீ நரசிம்ம பெருமாளை காண கண்கோடி வேண்டும். இங்கிருக்கும் ஒவ்வொரு தெய்வமூர்த்தமும் பெரும் சாண்ணியத்தோடு நேரிலே பேசுவது போன்று அமைந்திருக்கும் அற்புதத்தை நாம் வியந்து தரிசிக்கலாம். குறிப்பாக எந்த காரியமாவது தடைப்பட்டு நீண்டு கொண்டே செல்கிறது என்று எண்ணினால் இஞ்சிமேடு பெருமாளை வேண்டிக் கொள்ளலாம். குறிப்பாக தாயாருக்கு மஞ்சள் சரடு வேண்டுதல் செய்யலாம். நிச்சயமாக அந்த காரியம் சுபமாக விரைவில் நிறைவேறும் என்பதில்
ஐயமே இல்லை என்கிறார்கள் இந்த ஊரைச் சேர்ந்த மக்கள். கல்யாணம் என்றால் திருமணம் முதலான சகல மங்கள காரியங்களையும் குறிக்கும். தோஷங்கள், சங்கடங்கள், தடைகள் அனைத்தும் நீங்கி வீட்டில் மங்கள காரியங்கள் கைகூடவும், தீவினைகள் விலகி ஓடவும், இல்லத்தில் லட்சுமி கடாட்சம் பெருகிடவும், வறுமை நிலை நீங்கவும், வாழ்க்கையில் புகழின் உச்சம் தொடவும் ஸ்ரீ சுவாதி மகாஹோமம் வைபவத்தில் சங்கல்பித்து பிரார்த்திப்பது மிகவும் விசேஷம். யாகம் எனும் வேள்வி செய்யவே மண்ணுலகில் உருவாக்கப்பட்ட இந்த இஞ்சிமீடு தலத்தில் நிகழ்வதால் இந்த ஹோமத்துக்கு அதீத விசேஷம். வேள்விகளில் மகத்துவமானது, பூரணமானது ஸ்ரீ சுவாதி மகாஹோமம் என்பார்கள் ஆன்மீக சான்றோர்கள். அது மட்டுமா, சுவாதி ஸ்ரீ நரசிம்மருக்கு உரிய நட்சத்திரம். ஆக சுவாதி திருநாளில் வேள்வியின் பொருட்டு உருவான இஞ்சிமேடு திருத்தலத்தில் நிகழும் ஹோம வைபவம் வல்லமை மிக்க பலன்களை அருளும். மேலும் அன்றைய தினம் மொத்தம் 7 உயர்ந்த ஹோமங்கள் ஒருங்கே நடைபெறும் ஹோமத் திருவிழாவாக அந்த வைபவம் நிகழும். இந்த வைபவத்தில் பக்தர்கள் தங்களுடைய பிரார்த்தனைகளை சமர்ப்பித்து பலன் பெறலாம். இதன் மூலம் ஸ்ரீ கல்யாண லட்சுமி நரசிம்மரின் திருவருளால் பிரச்சினைகள் அனைத்தும் நீங்கி சகல சம்பத்துக்களும் வந்தடையும். இந்த திருத்தலமானது வந்தவாசி சேத்துப்பட்டு மார்க்கத்தில் அமைந்திருக்கின்றது. சின்ன கொளப்பலூர் கூட்டுச்சாலை அருகே இடதுபுறமாக பிரியும் சாலையில் சுமார் 10 கிலோமீட்டர் தொலைவு பயணித்தால் இஞ்சிமேடு என்னும் இந்த திருத்தலத்தை அடையலாம். பாகு நதி என்ற பெயரில் ஓடும் புண்ணிய நதி செய்யாறு. இது முருகப்பெருமானின் கருணையால் உருவான நதி என்று சொல்லுகின்றார்கள். இந்த நதிக்கரையில்தான் இந்த இஞ்சிமேடு என்னும் திருத்தலம் அமைந்திருக்கின்றது. இத்துணை சிறப்பு வாய்ந்த இந்த திருத்தலத்திற்கு நாமும் ஒருமுறை சென்று ஸ்ரீ கல்யாண நரசிம்மரின் அருளை பெறுவோம். இன்றைய ஆலய தரிசனத்தில் இஞ்சிமேடு ஸ்ரீ கல்யாண நரசிம்மரை தரிசித்தோம். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உங்கள் தமிழ் சேஃபம். இது எட்டு திக்கும் எதிரொலிக்கட்டும்.